இன்ற நாளைக்குரிய வேத பகுதி நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யாத்ராகமும் 9 வசனங்கள் 13-21 முடிய. யாத்ராகமம் 9 வசனங்கள் 13-1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று காலை காணொளியின் மூலமாக இந்த தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வாசி குறிக்கப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 9:13-35 வசனங்கள். இதனுடைய விசேஷம் என்னவென்றால், கடவுள் அங்கே பார்வோனுக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கைகள் அதிகம். இதுவரைக்கும் 7 கொடுத்துட்டார். இப்போ 8th வாதை, ஏனென்றால் மோசே அங்கே பார்வோனிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லியும் பார்வோனுடைய மனம் அதிகமாக கடினப்படுத்தப்பட்டது, அவன் விடுவிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும், உண்மையாகவே இதுவரைக்கும் எகிப்தில் இருக்கின்ற 7 நம்பப்படுகின்ற 7 இல்லாமல் போய்விட்டது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக இந்த 7 மூலமாக அங்கே எகிப்தில் நம்புகின்ற அந்த 7 உண்மையானவைகள் அல்ல என்பதை வெளிப்படுத்திட்டு, இப்போ 8th ஒரு வாதைக்காக வந்திருக்கிறார். அது என்னவென்றால், அங்கே எகிப்தில் அதிகமாக நம்பப்படுகின்ற ஒரு பெண் தேவதை டெஃப்னட் அப்படின்ற ஒரு கடவுள், அது மும்மாரியும் மழையை கொடுக்கின்ற கடவுள். ஆக அப்படிப்பட்ட அந்த பெண் தேவதை கடவுள் மழை தருகின்ற கடவுளாக போற்றப்படுகின்ற சூழலிலே அங்கே மோசே பார்வோனிடத்தில் வந்து சொல்கிறாரு, நாளை தினம் கல் மழை பெய்ய இருக்கிறது. ஒருவேளை ஆலங்கட்டி மழை பெய்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் சில நேரங்களில் மழை பெய்யும் போது வானத்திலிருந்து பனிக்கட்டிகள் அதிகமாக விழுந்திருப்பதை பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை எடுத்து நம்ம கையில் வைத்திருப்போம் என்றால் அதிகமாக வழி தரக்கூடிய ஒன்று சாப்பிட முடியாது, ஆலங்கட்டி மழையாது. ஆனால் இங்கே மோசை சொல்லுவது என்னவென்றால், கல்மழை பெய்ய இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கல்மழை எப்படி பெய்யும்? ஒருவேளை கடவுள் அங்கே மன்னாவை கொடுக்கின்ற பொழுது கல்மழை பெய்யாதா? ஆக இந்த எகிப்தியர்களால் நம்பப்படுகின்ற ஒரு உண்மை, இந்த டெஃப்னட் என்கின்ற கடவுள் எப்படியாகிலும் அதை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கைக்கு வராங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், 9:20 வசனம், இந்த செய்தியை மோசே பார்வோனுடைய சொன்ன உடனே பார்வோனினுடைய அலுவலர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய ஆடு மாடுகள் கால்நடைகள் அனைத்தையும் பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாங்க.
தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பத்திரமாக ஒரு இடத்தில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கு எப்படி 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது, அது போல் எல்லாருமே உஷாராயிட்டு போயிட்டான். ஆனால் அங்கே பார்வோன் அவனுடைய ஜனங்கள் மாத்திரம் இந்த உண்மையை நம்பவில்லை. எப்படி கல்மழை பெய்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடுறாங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், 25வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே கோசேனில் இருக்கின்ற இஸ்ரேவேல் மக்கள் வாழ்கின்ற பகுதி தவிர்த்து எகிப்து முழுவதுமாக கல்மழை பெய்ததினாலே அங்கே பார்வோன் முதற்கொண்டு அனைத்து எகிப்தியர்களுடைய கால்நடைகளும் மரித்து போயின. அநேக மக்களும் கூட இறந்து போகிறார்கள். ஆனால் பார்வோனுடைய அலுவலர்கள் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டான், உஷாராக தன்னுடைய கால்நடைகள் தன்னுடைய மக்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு பார்வோன் அலுவலகத்தில் அரண்மனையிலே கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார், ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட்டார். ஏனென்றால் அவனுடைய அலுவலர்கள் கூட நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அடிக்க அடிக்க அம்மியும் கூட நகரும் என்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த அரண்மனையில் நிகழ்ந்திருக்கிறதுனாலே அந்த அரண்மனை பணியாற்றுகின்றவர்கள் அரசவில் பணியாற்றுகள் மூலமாக இந்த செய்தியானது பிற மக்களுக்கு கூட தெரியப்படுத்தும். ஒருவேளை நாளை மறுநாளோ அவங்களாம் வந்து கேட்கலாம், இல்லை ஏன்ப்பா உங்களுடைய ஆடு மாடுகள்லாம் எப்படி சாவலை, எப்படி நீ இதெல்லாம் காப்பாற்றுன அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இல்லை முதன் முதலாக பார்வோன்கிட்ட தான் மோசை வந்து சொன்னார், நாளைக்கு கல் மழைனாரு, நாங்கள் எல்லாத்தையுமே ஜீவராசிகளை நாங்கள் பாதுகாப்பாக வைத்து விட்டோம். ஆக இந்த அற்புதமான ஒரு செய்தியானது இரண்டு மக்களுக்கும் போய் சென்றடைகிறது, ஒன்று எகிப்திய மக்களுக்கும் மற்றொன்று இஸ்ரேவேல் மக்களுக்கும். அவர்களும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வது போல இன்றைக்கு பிற சமயத்தினர் இன்றைக்கு கிறிஸ்துவ சமயத்தின் மீது ஒரு அளவற்ற மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும். ஒரு அன்பானவர்கள், இங்கே எபிரேயர் 11:30 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே எரிகோ பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக யோசுவா 7 பேர் அனுப்புகிறார். அப்படி போன அவங்களில் அங்கே மாட்டிக்கிறாங்க. காலேப் வந்து எதிர்பாராத விதமாக கானான் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் மாற்றுறாரு. அவனை உயிரோடு கொண்டுடணும் முடிவு பண்ணும்போது அவர் ஓடோடி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு விலை மாதர். ஆனால் ராகாப் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இந்த தேசத்தை கைப்பற்றுவீங்க, கானான் நாட்டை கைப்பற்றுவீங்க, அப்படி கைப்பற்றுவினீர்கள் என்றால் என்னையும் என்னுடைய பெற்றோர்கள் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் நீங்கள் காப்பாற்றணும், உயிர் பிச்சுத்தாங்க, டிமாண்ட் இது தான், நான் இன்றைக்கி உன்னை காப்பாற்றுறேன், நீங்கள் கைப்பற்றின பின்பு என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுங்கள். காலேப் ஒத்துக்கிறார். நேராக யோசுவா கிட்டே வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி ஒருவேளை இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது இந்த நிறம் உடைய துணியை என்ன பண்ணு, உன் வீட்டில் கட்டி வை, ஒரு அடையாள குறியீடாக இருக்கட்டும், அப்படி நாங்கள் வரும்போது இந்த துணி உன்னுடைய வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் என்றால் உன்னுடைய வீடும் உன்னுடைய மக்களும் சூறையாடப்பட மாட்டார்கள், நீ நம்பு அப்படின்னு வாக்குத்தத்தை கொடுக்குறார். அதே போல தான் நடக்குது. ராகாப் என்கின்ற ஒரு விலை மாதல் நம்பிக்கையினால் காப்பாற்றப்பட்டால் என்று இங்கே எபிரேயர் எழுதப்பட்ட நூலில் 11:30 வசனத்தில் அங்கே மிக அழகாக அவர் சொல்கிறார், இவர்கள் எல்லோரும் நம்பிக்கையினால் தானே வாழ்ந்தார்கள். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கும் நீங்களும் நானும் இன்றைக்கு கடவுள் எகிப்திலே செய்த மாபெரும் ஒரு வல்லமையான காரியங்கள் மூலமாக அந்த இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அங்கே இஸ்ரேவேல் மக்களுக்கு வேரூன்றி வளர தொடங்குகிறதுக்கு, அங்கே இஸ்ரேவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல எகிப்திற்கும் அந்த இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை வளர தொடங்கினது என்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த தியானத்தின் மூலமாக நாம் இன்னும் இன்னுமாக கடவுளின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் வளர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி தங்கப்பு அப்பாதுரை, திருமதி ஸ்டெல்லா ஸ்டீபன்சன், திரு பெஞ்சமின் ராஜன், செல்வி கிறிஸ்டினா, செல்வி பெரின் அனிதா, திரு ஜெர்விஸ் ஆலன்,
திருமதி ஜபசாந்தி, செல்வி அஜிதா மேக்லின், திரு ஆம்ஸ்ட்ராங், செல்வி கிறிஸ்டினா ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றார்கள். அவர்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரே பேர் பேராக ஆசீர்வதியும் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, பார்வோனின் அரண்மனையில் பணியாற்றுகின்ற அலுவலர்கள் மோசேக்கு மாத்திரமல்ல, மோசையினுடைய அற்புதமான செயல்களினால் அல்ல, அந்த மோசையை அனுப்பின கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக மாறினார்கள் சாமி. அவன்னமாக பல்வேறு நாடுகளுக்கு இந்த நற்செய்தி சுமந்து சென்றவர்கள் மூலமாக அநேக மக்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். தேவன் தாமே, இந்த தேசத்தையும் தகப்பனையும் இந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நீரை பாதுகாத்தருளும். கடவுள் தாமே, எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, எங்களுடைய பேராயருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேராயத்தில் உள்ள அனைத்து திருச்சபை மக்களையும் நீரை ஆசீர்வித்து கிருபையோடு வழித்திரட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரோடு வழித்திரட்டும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.